வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். மாணவன் கல்வி மலர் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மாசான குட் ஈவினிங். என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு, கோடை விடுமுறை தாக்கம் குறைந்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை 19ஆம் தேதி, கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் நாளைய தினம் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் இன்று இரவுக்குள்ளே வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடக தளங்களில் வெளியான தகவல், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட அதாவது 25 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய 25 மாவட்டங்களில் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் ஊடக தளங்களுக்கு இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. அப்போல்லாம் நாளை காலை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clockல, 6லேருந்து 7 o'clockல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே வெளியிடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.